எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் பைலட்டில் இந்த வெப்சைட்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ட்ரஸ்ட் பைலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்க எல்லாருமே ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களால் ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வெப்சைட் பத்தின டீடைல்ஸ் பார்த்திரலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான சர்வே ஜாப் கம்ப்ளீட் பண்றது மூலமா ஏர்ன் பண்ற ஒரு வெப்சைட் தான். இதுல நீங்க ஒரு சர்வே ஜாப் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அப் டு 411 ரூபீஸ் வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்ல சைன் அப் போனஸாவே உங்களுக்கு 410 ரூபீஸ் கொடுக்கறாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு சர்வே ஜாப் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களால ஈஸியா விஸ்டா பண்ணிக்க முடியும். இப்போ இதுல எப்படி சைன் அப் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் லாகின் ஆர் சைனப்னு ஒரு பாக்ஸ் ஷோ ஆகுதுல்ல, இதில் உங்களோட மெயில் ஐடியா என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடியா வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணுறப்போ என்டர் பண்ண மெயில் ஐடிக்கோ ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் இமெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைன் அப் போனஸ் வேணும்னு சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதில் ஃபஸ்ட்டாக இருக்க இந்த 100 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வாலெட்டில் சைன் அப் போனஸாக இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகியிருக்கும். இப்போ இதில் எப்படி சர்வே ஜாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வே ஜாப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சர்வே ஜாபும் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சைட்லேயே போட்டிருப்பாங்க. சர்வே ஜாப்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அவங்க கேட்குற சிம்பிளான க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும், அவங்களோட வாலெட்டில் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் வர இந்த ஃபர்ஸ்ட் சர்வே ஜாப் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் த சர்வே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 7 க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களோட ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். நான் பாருங்கள் இந்த 7 க்வெஸ்சன்ஸ் என்னோட ஆன்சரை நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட வாலெட்க்கு 18 பாயிண்ட்ஸ் இன்ஸ்டன்ட்டாக கிரெடிட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சர்வே ஜாபை கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு எல்லா சர்வே ஜாப்ஸும் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் இதே மாதிரி இதில் இருக்க எல்லா சர்வே ஜாப்ஸ்க்கும் உங்களோட ஆப்ஷனை ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட வாலெட்டில் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிவார்ட்ஸ்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேபால் அக்கௌண்ட் மூலியமாக தான் விஸ்டா பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி அதை பேங்க் அக்கௌண்ட் கூட மர்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்,
இந்த பேபால் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ரீச் ஆனதும் விஸ்டா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண அமௌண்ட் ரீச் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் விஸ்டாவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $5 தான். ஒன்ஸ் நீங்கள் $5 ஏர்ன் பண்ணதும் உங்களோட வாலெட்லேயே மணி கிரெடிட் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.